வணக்கம் அன்பு நேயர்களுக்கும் இனிய தொழில்துறையினருக்கும் வணக்கங்கள். யானக்ஸ் வேரில் ஒவ்வொரு நிறுவனமாக நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் வந்து பல்வேறு விதமான நிறுவனங்கள் தங்களுடைய அரங்கங்களை இங்கே வந்து நிர்மாணிச்சிருக்கிறாங்க. நிறைய தொழில்துறையினர் வந்து தங்களுக்கு தேவையான அந்த தயாரிப்புகளை பார்வையிட்டு கொண்டுருக்காங்க. அந்த வகையில் திருப்பூர் ஹை ஸ்கை கோடெக்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஸ்டாலில் இதனுடைய சேல்ஸ் மேனேஜர் இருக்கிறார். ஸ்கை கோடெக்ஸ் நிறுவனத்தினுடைய சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் சதீஷ்குமார் சார் வந்து இங்கே இருக்கிறாரு. அவர்கிட்ட ஸ்கை கோடெக்ஸை பற்றியும் அதனுடைய தயாரிப்புகள் பற்றியும் நம்ம கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார் சதீஷ் சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்கை கோடெக்ஸை பற்றி சொல்லுங்கள். ஸ்கை கோடெக்ஸ் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்கை கோடெக்ஸ்லேயே ரெண்டு மூணு பிரிவுகள்லாம் இருக்குது, அப்படி தானே? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கை குரூப் அப்படிங்கிறதுங்க சார், ஃபஸ்ட்டு நம்ம சேர்மேன் மிஸ்டர் ஸ்கை சுந்தராஜ் சார் அவர்தான் வந்து இப்போ ஸ்கை குரூப்புடைய சேர்மேன். சாருடைய ஃபாதர் ஆரம்பித்த ஒரு ஃபோர் லூம்ஸில் ஆரம்பித்த யூனிட் தான் ஸ்கை குரூப். சார் இப்போ வந்து அப்போ நாலு ரூமில் ஆரம்பிச்சுதுங்க இப்போ ஸ்கை சுந்தராஜ் சார். அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார். இப்போ நம்ம ஸ்கை குரூப்பில் ஃபேப்ரிக் டிவிஷன் தனியாக இருக்குது, ஸ்பின்னிங் டிவிஷன் தனியாக இருக்குது, அதே மாதிரி அப்பேரல் டிவிஷன், அதாவது காட்டன் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம தயார் பண்ணுறோம். காட்டன் உள்ளே வருது, வெளியே போகல ஃபினிஷ்டு ப்ராடக்டை வெளியே போகுது. அந்தளவு குரூப் வளர்ந்துருச்சு, முக்கியமாக கடினமான உழைப்பு. ரொம்ப சந்தோஷம். ஸ்கை கோடெக்ஸ் ஸ்பின்னிங் மில்ஸில் வந்து எத்தனாயிரம் ஸ்பிண்டில் இருக்குது? உற்பத்தி திறன் எவ்வளவு? 27,600 ஸ்பிண்டில்ஸ். இங்கே என்னென்ன விதமான நூல்கள் தயாரிக்கப்படும்? ஒரு நாளைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் வந்து 20 டன்னுங்க, பர் டே 20 டன். மோஸ்ட்லி ஒசேரியான் கார்மெண்ட் தயாரிக்கிறதுக்காக உற்பத்தி பண்ணுறாங்க. திருப்பூர் மேக்ஸிமம், திருப்பூர் அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 5-10% எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஓ, வேர்ல்டு வைடு போடுங்க. என்னென்ன விதமான ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு உங்களுடைய நூல் வந்து பயன்படுது? எங்களுடைய கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 20 டன்னுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர் டே ஒரு 20 டன்ஸில் 50% கெப்பாசிட்டி ஸ்லப்யானுங்க. ஓ, அது ஃபேன்சியான உற்பத்தி பண்ணுறது எங்களுடைய நோக்கம். வேல்யூ ஆடட் என்னென்ன, அதாவது புது புதுசாக நம்ம டெவலப் பண்ணுறதா நம்ம மில்லுடைய பாலிசி. கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவைப்படுறேன். நம்மளுடைய கஸ்டமர் பாலிசியை வந்துங்க நமது மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நூல்கள், துணிகள், வீட்டு உபயோக ஜவுளி வகைகள் மற்றும் ஆயத்தாடைகளை உற்பத்தி செய்து நியாயமான விலையிலும் குறித்த நேரத்திலும் வழங்கி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதே ஸ்கை குழுமத்தின் தரக்கொள்கை. அப்படியே சொல்லிட்டீங்க, தரக்கொள்கை மனப்பாடமாக வச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு நல்ல பாரம்பரியமான ஒரு பழைய நிறுவனம். அதனுடைய வளர்ச்சின்றது வாடிக்கையாளர் வளர்ந்து நாங்கள் வளரணும் அப்படின்றது நான் நிச்சயமாக இருக்கோம். சேர்மேன் சொல்கிறது தான், கஸ்டமர் தான் இப்போ உங்கள் பாஸ். எப்பவுமே நாங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அது ஓரியன்டாக தான் எங்களுடைய வேலையில். ஸ்கை கோடெக்ஸில் தயாரிக்கப்படுகிற நூல்கள் என்னென்ன ஆடை உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க, விற்பனை செய்கிறீங்க? இப்போ நம்ம இப்போ நம்ம ஸ்டால் போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபேன்சியன்ஸுங்க, வந்து ஸ்லப்யான்ஸு, சூப்பர் ஸ்லப்யான்ஸு நம்ம போட்டிருக்கோம். ஸ்லப்யான்ஸில் நம்ம குவாலிட்டி, நம்முடைய சர்வீஸ், ஒரு பிராண்ட் வேல்யூவே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. மக்களுக்கு வந்து இப்போ வேல்யூ ஆடட் ஃபேன்சி தான் இப்போ வந்து ஃபேஷன் புதுசாக இது பண்ணுறது. அதான் மதிப்பு கூட்டல் ஆடை உற்பத்திக்கு தேவையான நூல்கள் நிறைய ஸ்லப்யான்ஸுங்க. அதுலேயுமே வேல்யூ ஆடட் போய் எக்ஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டீம் ஷார்ட் ஸ்லப். அது வந்து சவுத் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் பேர் சொல்லக்கூடிய அளவில் நம்ம மில்லு தயார் பண்ணுறாங்க. இது என்ன, நீங்கள் வந்து உங்களுடைய நூல் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஆடைகள்? ஆமாம், இது எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம். ஆமாம், இந்த ஃபேப்ரிக்கும் வந்து நீங்கள் வாடிக்கையாளர்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கீங்க. ஏதாவது இதில் வந்து ஸ்பெஷல் ஃபேப்ரிக் ஏதாவது சொல்ல முடியுமா? இது எல்லாமே உங்கள் நூல்களில் தயார் பண்ணுறீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ இந்த ஸ்லப் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் ஸ்லப்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த இது வந்துங்க ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டு,
ஆமாம், இது பார்க்கறதுக்கே ஒரு டிசைன் இல்லாமல் அது துணியிலே ஒரு டிசைன் வருது. அது காரணம் நூல் தானா? நூல் தானா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஷார்ட்ஸில் போய் நம்ம மில்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரொம்ப மகிழ்ச்சி. புதுசு புதுசாக நம்மளுமே டெக்னிக்கல் நம்ம அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் அதுக்கு மாதிரி தான் இருக்கீங்க. டெக்னாலஜி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டு இல்லை. அதாவது உலகளாவிய இறக்குமதியாளர்களுடைய தேவையே வந்து வேல்யூ ஆடட் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாற மாற நம்மளும் அவங்களுக்கு அதை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறோம். நிச்சயமா நிச்சயமா, அதில் ஒரு ரிஸ்க் இருக்கு, அதை நம்ம அட்டன் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் அதை பூர்த்தி. சரி, நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக தொழில்துறையினருக்கு, பின்னலாடை உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, நல்ல செய்தி என்ன? நல்ல செய்தினா எங்களுக்கு வந்து கஸ்டமர் தான் பாஸுங்க. அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டு இல்லை, எப்படி அவங்க தொழிலில் வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த நூல்களை எல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் கமிட்மெண்ட், குவாலிட்டி, எங்களுடைய சக்ஸஸே வந்து குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் வந்து. எங்களுடைய குவாலிட்டியில் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எங்களுடைய சர்வீஸும் அப்படி தான், கரெக்டான நேரத்தில் கஸ்டமரை கொண்டு போய் சேர்த்துறது எங்களுடைய கடமை. அது வந்து நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் அதே மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் நாங்கள் ஏதாவது புதுசாக அவங்க கொடுத்தாலும் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுப்போம். இப்போ விவிங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பாண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒரு நியூ டெவலப்மெண்ட் கொண்டு வந்துருக்குறோம், அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் என்ன ஸ்பெஷல் இருந்தேன் எங்கே சொன்னாலும் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுப்போம். மிக்க மகிழ்ச்சி, ஒரு நல்ல பேட்டி கொடுத்தீங்க ஸ்கை கோட்டர் சார்பாக. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. தேங்க்யூ.